குட் ஈவினிங் வெல்கம் டு பைபிள் உலகம் உங்களை பைபிள் உலகம் சேனல் சார்பாக சந்திப்புக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க எஸ்டர் பதி சொல்லுங்கள் அண்ணால் பற்றி ஏன் சொல்லலை அப்படின்ட்டு ஸோ அதனால் இன்றைக்கி வந்து எஸ்தர் பற்றி பார்க்க போகிறோம் எஸ்டர் நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா எஸ்டர் புஸ்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் கர்த்தர் அப்புறம் வந்து ஏசு அதாவது தேவனாகிய கர்த்தர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அது ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று புத்தகம் எஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு அவருடைய தாய் தந்தையரை விட்டு அவங்க இல்லாததுனால அவங்களுடைய உறவினர் வந்து வளர்கிறாரு உறவினர் முர்தேகாய் முர்தேகாய் வந்து வளர்கிறாரு நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை அரசாளுகின்ற அகாஸ்வேரு ராஜாவினுடைய ராஜாத்திய துணைவியாக அவர் வந்து போகிறார் இஸ்ரேல் மக்களுக்காக தன்னுடைய உயிரை பணயம் வைக்கின்ற ஒரு அரசியாக எஸ்டர் இருக்கிறாங்க இன்னொன்று வந்து எஸ்டர் புஸ்தகத்தில் ஒரு சிறப்பான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா இந்தியாவை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா தொடங்கும் போதே எஸ்டர் புஸ்தகத்தில் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை அப்படின்னு அதில் இருக்கும் அந்த குறிப்பிடப்படுகிற அந்த தேசம் வந்து இந்திய தேசம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க எஸ்ஸர் வந்து தன்னுடைய இன மக்களை காப்பாற்றுவதற்காக ஆமனுடைய சூழ்ச்சியிலிருந்து இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுவதற்காக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க உபவாசம் இருந்து ஜெபிச்சுட்டு மக்கள் கடவுள் இடத்துல வேண்டி என்ன பண்ணுறாங்க ராஜா கிட்டே போய் தன்னுடைய மக்களுக்காக போராடுகிறார்கள் இவங்க வந்து எஸ் சர் ராணியினுடைய கதை அண்ணல் பற்றி நம்மளுக்கு தெரியும் அண்ணல் பார்த்தீங்கன்னா சாமியினுடைய தாயார் ஒரு மிகச்சிறந்த தீர்க்கதரிசியனுடைய தாயார் அவனுடைய பாஸ்ட் லைஃப் முன்னாடி சாமியில் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா அண்ணாவுடைய கணவருக்கு இரண்டு மனைவிகள் ஒருத்தர் வந்து எல்கானா எல்கானா வந்து கணவர் அண்ணாள் பெணினாள் ஸோ பெணினாளுக்கு வந்து நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க அதனால் அவங்க வந்து அண்ணாவில் வந்து ஏளனம் பண்ணுறாங்க வருஷ வருஷம் அவங்க வந்து கோயிலுக்கு போகிறது வழக்கம் போய் தேவாலயத்துக்கு போய் தொழுது கொள்வது வழக்கம் அப்படி வந்து அவங்க போகிறாங்க போகும்போது ஒரு நாள் வந்து அண்ணாள் வந்து அழுது ஜ ஜபிக்கிறாங்க அங்கே இருக்கிற ஏழி வந்து யோசிக்கிறாருன்னா இந்த அம்மா ரொம்ப மது பிரியத்தினால இல்லை ரசம் அதிகமாக அருந்திட்டு இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு இல்லை நான் வந்து கடவுள்கிட்ட அது விண்ணப்பம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க கடவுள் வந்து அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்குறாரு என்ன விண்ணப்பம் அப்படின்னா குழந்தை இல்லாதது அப்போ வந்து குழந்தை வந்து கடவுளுக்கு கொடுக்குறாரு அப்போ வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறகுது அப்போது அவங்க வேண்டிக்கின மாதிரியே என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைய கூட்டின்னு வந்து தேவாலயத்திலே விட்டு போயிடுறாங்க அந்த தேவாலயத்தில் வளர்கிற அந்த குழந்தை தான் சாமுவேல் சாமுவேல்கிட்ட கடவுள் பேசுகிறாரு ஏலி பற்றி அவங்களுடைய குமாரர்களை பற்றி பேசுகிறார் அதன் பிறகு வந்து ராஜாக்களை சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற மிகப்பெரிய பொறுப்பை வந்து சாமியல் தீர்க்கதரிசி பண்ணுறாரு வேதத்திலே முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி அவருடைய தாயார் வந்து அன்னாள் எஸ்டர் அன்னால் இவங்க ரெண்டு பேரை பற்றி நாம் பார்த்தோம் இன்னும் வேறு யாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்கள நேம் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நாம் பேசுவோம் உங்களை நான் வாழ்த்துகிறேன் காட் பிளஸ் யூ பாய் பை